வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சந்திர கிரகணம் நாளை மறுநாள், அதாவது 19ஆம் தேதி சந்திர கிரகணம் வரப்போகிறது. ராகுகேது இருக்கும் ராசியில் எப்போது சூரியன் சந்திரன் உள்நுழைந்து ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறார்களோ அப்போது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நிகழும். அமாவாசையில் சூரிய கிரகணம், பௌர்ணமியில் சந்திர கிரகணம் நடக்கும். ஒரு ஆண்டில் 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணங்கள் நடக்க வாய்ப்பு. இத்தகைய நிகழ்வு நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது. 600 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கிற நீண்ட சந்திர கிரகணமாம். 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் கிரகணம் மட்டுமே நீடிக்கப் போகிறது. மொத்தமாக தொடுதல், முழு கிரகணம், விலகுதல் என 6 மணி நேரம் 1 நிமிடம் இந்த கிரகணம் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஒரு பதிவு செய்திருந்த நினைவிருக்கா, இந்த ஆண்டில் எந்த கிரகணமும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை. அதனால் நாம் அதற்காக பதட்டப்பட வேண்டியதில்லை என்று. அதே பதில்தான் இந்த கிரகணத்திற்கும். காரணம், சந்திர கிரகணம் தோன்றும் நேரம் என்பது காலை 11:32 தொடங்கி மாலை 5:30 வரை நடக்க இருக்கிறது. கிரகணத்தின் உச்ச நேரம் என்பது மதியம் 2:32. பகல் நேரத்தில் சந்திர கிரகணத்தை பார்க்கும் வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை என்பதை விட இது இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை என்பதால் மற்ற கிரகணங்களுக்கு சொல்வது போல் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தேவையில்லை. உணவு உண்ண, வெளியே நடமாட, சாமி கும்பிட, கர்ப்பிணிகள் என எதற்கும் யாருக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இயல்பான ஒரு நாள் அவ்வளவே. இது அலாஸ்கா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பியா, அட்லாண்டிக் கடற்பகுதி சார்ந்த இடங்களில் மட்டுமே தெரியுமாம். ஒரு தகவலுக்காக சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வணக்கம்.